நமஸ்காரம். குரு அப்படிங்கிற தலைப்பில் குருவோட மகிமைகளை கொஞ்சம் நாம் ஸ்மரிக்கலாம். ஒரு மனித வாழ்க்கைக்கு குருங்கிறவர்த்தர் தேவையா? அவரோட முக்கியத்துவம் என்ன? அவர் என்ன பண்ணுறார்? அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் அவசியம் பார்க்கணும். ஒரு மனித வாழ்க்கைக்கு குருங்கிறவர் தான் ரொம்ப முக்கியமானவர். குரு இல்லாத வாழ்க்கை எப்படி அப்படின்னா, ரெண்டு கண்ணும் தெரியாதவன் ஏதோ இங்கேயோ யாத்திரை போனாப்புல தான் இருக்கும். இவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியலன்னா இவர் ஏதோ ஊருக்கு போகிறேன் யாத்திரை போகிறேன்னா போயா சேருவார்? சேர முடியாது. அதனால் குரு இல்லாத வாழ்க்கை, கண் இல்லாதவன் யாத்திரை கிளம்பினாப்புல அப்படின்னா, இப்போ நம்ம எந்த யாத்திரைக்கு போயின்னு இருக்கோம்? சந்தேகம் வரும் இல்லையா? ஒரு யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம், பெரிய யாத்திரை. இந்த யாத்திரையிலே பெருசு தான். அது என்னென்ன வாழ்க்கை பயணம், வாழ்க்கை பயணம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்போ பயணம் அப்படின்னாலே அது யாத்திரை தானே. அது எந்த யாத்திரை, எந்த ஊருக்கு போகிறோம், போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு. நாம் எங்கே போய் சுற்றினாலும் என்ன பண்ணினாலும் கடைசியில் எந்த இடத்துக்கு போவோம்? வீட்டுக்கு தான் போவோம். வீட்டில் தானே போய் விடுறோம் கடைசியில் முடியறது. அப்போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பயணம் எங்கே போய் முடியணும் அப்படின்னர்? ஒரு வீட்டில் போய் முடியணும். அந்த வீடு என்ன அப்படின்னர்? அதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேர். தமிழில் அதுக்கு அழகாக பேர் கொடுத்துருக்காள் இல்லையோ. சமஸ்கிருதத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறா. மனிதனுக்கு வேண்டிய நாலு புருஷார்த்தங்கள், மனிதனுக்கு தேவையான நாலு அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னு. தர்மம் வேணும், அவள்கிட்ட அறம் இருக்கணும். அந்த அற வழியில் பொருளை சம்பாதிச்சிருக்கணும். அந்த பொருளை சம்பாதிச்சு அற வழியில் இன்பத்தை அனுபவிக்கணும். கடைசியில் மோட்சத்தை அடையணும். இதுதான் ஒரு மனித வாழ்க்கையோட மனித வாழ்க்கைக்கு தேவையான பொருள். சமஸ்கிருதத்தில் சொன்னது தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்கிறாள். அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. வீடுன்னா என்ன வீடு அப்படின்னு, அதுதான் மோக்ஷம். வீட்டு பேர், வீடு பேர் அப்படிங்கிறோம். அதனால் நாம் எங்கே தான் வெளியில் சுற்றி என்ன தான் சௌக்கியமாக ஹோட்டலில் தங்கி எல்லாம் பண்ணினா கூட, நமக்கு கடைசியில் எந்த இடத்துக்கு வந்தால் ஒரு சௌக்கியமாக இருக்குது அப்படின்னர்? வீட்டில் வந்தால் தான். அதுவும் நம்ம வீடு, சொந்த வீடு அப்படின்னா அப்போ இன்னும் சௌக்கியமாக இருக்குது, பயம் இல்லாத இருக்குது. அப்படின்னா ஒரு சாதாரண அங்கே இங்கே நாம் பிரயாணம் பண்ணிட்டு சுற்றிட்டு வந்தாலே, அலைஞ்சிட்டு வந்தாலே, நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு சௌரியமாக இருக்குது, வீடு வேணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் இப்படி ஒரு ஜென்மாலிய வாழ்க்கை எடுத்திருக்கோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இக சம்சாரே அப்படின்னு பகவத்பாதாள் சொல்கிறாப்பில், திருப்பி திருப்பி பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு இப்படி இந்த பயணம்ங்கிறது ஒரு தொடர்கதையாக முடிவில்லாத இருக்குது அப்படின்னா எவ்வளவு அலுத்து போயிருக்கணும். அப்போது அந்த அலுப்பெல்லாம் தீர எங்கே போயிருக்கணும்னு, நம்மளோட யதாஸ்தானமான வீட்டில் போய், நம்மளோட சொந்த வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறதே இன்னொரு சௌரியம் என்னென்னா, எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. மற்ற வீட்டில் இடத்துல போனால் அப்படி இருக்க முடியுமா? அவள் சொரத்தெல்லாம் கேட்கணும், அவள் சாப்பிட போகிறதே தான் சாப்பிட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு அப்படி இப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் என்ன, ஒரு துண்டை கட்டிண்டு இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், இஷ்டத்துக்கு தூங்குவோம், என்ன வேணால் பண்ணிப்போம். சுதந்திரம் இருக்குது. இதுலேருந்து தெரியுது, நம்ம யதாஸ்தானத்தில் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்க முடியுது. அப்படின்னா நமக்கு அதுதானே ரொம்ப பிடிச்சது. அப்படி இருந்தோன்னாலே ஆனந்தமாக இருக்குது. அதை போல தான் அந்த மோட்சங்கிற பேரின்ப வீட்டில் இருக்கிறதே பிரம்மானந்தமாக இருக்குது. அதை அடையணும் அப்படின்னா அந்த வீடு எங்கே இருக்குது நமக்கே தெரியல. அந்த மோட்சங்கிற வீடு எங்கே இருக்குது தெரிஞ்சுடுத்துன்னா நேராக அதில் போயிடலாமே. சரி, இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அது போகிறதுக்கு எப்படி போகிறது? ட்ரெயினில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகணுமா? அது எந்த திசையில் இருக்குது? வடக்க இருக்கா, தெற்க இருக்கா, மேலே இருக்கா, கீழே இருக்கா, இதெல்லாம் தெரியணுமே. இப்படி நமக்குன்னு ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் இருக்கு இல்லையா அந்த மோட்சஸ்தானம்ங்கிற வீடு. அந்த வீட்டை அடையிறதுக்கு தான் இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நாம் போயிட்டே இருக்கோம். டெஸ்டினேஷன், ஒரு பயணம் அப்படின்னு பண்ணினா முதல்ல போய் சேர்கிற இடம் தெரிஞ்சால் தானே பயணம் ஆரம்பிக்கவே முடியும்.
எந்த ஊருக்கு போகிறோம்னு தெரிஞ்சான்னா அப்புறம் அந்த ஊருக்கு பஸ் இருக்கா ட்ரெயின் இருக்கா எப்படி போகலாம் அதில் எல்லாம் பண்ண முடியும். அப்படி நம்ம வாழ்க்கை பயணத்தோட முடிவு எங்கே, டெஸ்டினேஷன் எங்கே, லட்சியம் எங்கேன்னு, அந்த மோட்சங்கிற வீடு, அந்த வீட்டுக்கு போகிறது எப்படி போகிறது, எந்த வழியில் போகிறது, என்ன பண்ணினா அதுக்கு போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறவர் தான், காமிச்சு கொடுக்குறவர் தான் குருன்னு பேர். அதனால தான் அவருக்கு குரு, ஆச்சாரியன், தேசிகன் இப்படி பல பேர். இப்படி ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சு தேசிகன் அப்படின்னா திசையை காட்டக்கூடியவர், திசையை தெரிஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு திசை? அந்த மோட்சங்கிற வீட்டுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு திசையை தெரிஞ்சவர், அதுக்கு வழியை காமிக்கக்கூடியவர், வழி சொல்லக்கூடியவர். ஆச்சாரியன் அப்படின்னா இன்னும் இந்த வழியில் அழிச்சுனுமே நம்மளை கொண்டு அங்கேயே சேர்க்கிறவர். அப்படி இருக்கிற அந்த குரு, குரு குருன்னா கணம்னு அர்த்தம். இவரும் ரொம்ப கனமாக இருக்கார். எதனால் அப்படின்னர், யாருக்கு அடுத்தவாளுக்கு வழி காமிக்க முடியும்? தான் நன்னா வழி தெரிஞ்சவனுக்கு தான் அடுத்தவாளுக்கு வழி சொல்ல முடியும். அப்போது இவர் தன்னோட வீட்டை அடைஞ்சவராக இருக்கணும். அந்த மோட்சங்கிற வீட்டை அடைஞ்ச ஒரு பெரிய பிரம்ம ஞானியாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அடுத்த வாளுக்கு அதுக்கு போகிற வழியை காமிச்சு கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற அந்த குருவை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னால், சரணடைஞ்சால் நாம் அடைய வேண்டியதே அடைஞ்சிட்டோம். நம்ம வாழ்க்கை பயணம் அவர் சொல்கிற வழியில் போனோம்னா போய் சேர வேண்டிய இடத்த சேஃபாக மோட்சத்தை அடைஞ்சுடலாம் இருக்குது. அப்படின்னா இதை விட நமக்கு ஒரு உபகாரம் பண்ணக்கூடியவர் யாரானும் உண்டா? இதை விட பெரிய துணை யாரானும் உண்டா? கிடையாது. அதனால தான் நமது மனித வாழ்க்கைக்கு குருங்கிறவர் ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல தேர்ந்த ஞானியாக இருக்கணும், பழுத்த பிரம்மனிஷ்டராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா, ஒரு குரு இல்லைன்னா எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான தியாக பர்மம் சொல்கிற, குருலேக எட்டுவண்டி குணிக்கு தெளியேக்க போரும். எப்பேற்பட்ட குணமானாக இருந்தாலும் அவனுக்கு தெரியுமா குரு இல்லாத? தெரியாது. எதுக்கு தெரியாது அப்படின்னா, கருகைன ஹிருத்ரோக ககனமுனு கொட்டனுச்சு குருலேக எட்டுவண்டி. அது எப்படி இருக்குது அப்படின்னா, கருகைன ஹிருத்ரோக ககனமுனு, அது பெரிய ஆகாசம் மாதிரி காடாக மண்டி கிடக்கு, இருட்டாக மண்டி கிடக்கு. அது எங்கே? மனசில் ஒரு வியாதியாக. அது என்னென்ன? அஜ்ஞானம்ங்கிற பெரிய இருள். அந்த இருள் ஆகாசம் மாதிரி நமது மனசில் மண்டி கிடக்கு. அதை இருளை போக்கணும்னா என்ன வேணும்? ஒளி தானே வேணும். அது என்னென்ன? ஞான ஒளி. அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்க ஞானம்ங்கிற ஒளியைத்தான் வேணும். அதை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு. அந்த அஜ்ஞான இருள் எப்படி வருந்தது அப்படின்னா, தனுவுனு தனுவு சுத தன தார தாயாதி பாந்தவுலு ஜனீஞ்சி. எதுலேருந்தெல்லாம் வந்தது இந்த அஜ்ஞானம்ங்கிறது? நான்கிறது உடம்பு வச்சுண்டு, சுத குழந்தைகள், இல்லை தனம் ஐஸ்வர்யம், தாரம் மனைவி, தாயாதி பாந்தவுலு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு, இப்படி இல்லாமல் இருக்கிறதுல வந்த நமக்கு அஜ்ஞானம். அதனால் நம்ம மனசு போய் விழுந்துடுத்து, அப்படி இருக்கிற அந்த மனசில் இருக்கிற அந்த அரிய அறியாமையிருளை போக்கி நமக்கு தெளிவை கொடுத்து ஒளியை கொடுத்து நாம் அடைய வேண்டிய அந்த ஆனந்தமான வீட்டில் போய் அடையிறதுக்கு குருவை தவிர வேறு ஒத்துரும் இல்லை அப்படின்னு, எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு குருவை தவிர வேறு ஒத்துரும் இல்லை, கதி இல்லை அப்படின்னு சொல்கிறவர் யார்? சத்குருவான தியாக பிரம்மஸ்வாமி சொல்கிறார். அப்படின்னா எப்பேற்பட்ட வாக்கு அந்த தியாக பிரம்மம் சொல்கிறாப்பில் நமக்கும் ஒரு குரு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டாருன்னா நாம் அறியாமை இருள் போய் ஞான ஒளியை அடைஞ்சு நாம் அடைய வேண்டியதை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா இதுலேருந்து தெரிகிறது, குருங்கிறவர் ஒரு மனித வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு தெரியுது. அதனால் இவர் ஒருத்தர் தான் ஒரு உறவு. அதனால்தான் மகான்கள்லாம் சொல்கிறா, குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி குலதெய்வதா. அப்படி இருக்கிற அந்த குரு தான் எனக்கு அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், என்னோட குலதெய்வமும் அவர் தான், சர்வமும் குரு தான் சொல். அப்படி இருக்கிற அந்த குருவை நாம் சரணடைவோம். நமது வாழ்க்கையில் ஒளியை அடைஞ்சு அடைய வேண்டிய பேரின்ப விட்டு அடைவோம். நமஸ்காரம். கைண்ட்லி லைக்
சப்ஸ்கிரைப் நாதபிரம்மன் யூடியூப் சேனல்.